ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை ஃபாலோ இன் சிகே சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோக்கு எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது, அந்த தம்ப்நெயிலை நம்ம வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி அதை கரெக்டாக செட் பண்ணணும். செட் பண்ணால் மட்டும்தான் பார்க்க வர்ற வியூவர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணால் நம்ம சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த தம்ப்நெயிலை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி ஆழ்ந்ததை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் பற்றின டிப்ஸும் டெக் சம்மந்தமான வீடியோஸும் உங்களுக்கு ஃபோன் தேடி வரும். நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஆப் தேவை. நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் சஜஷன் பண்ணுற ஆப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் அப்படின்ற ஆப் தான். ஸோ அந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் தம்ப்நெயில் மேக் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்டு அது குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அந்த பிக்சல் ஆப்ன்ற ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாகவே இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆப் தான் அது. இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். என்ட்ரி பண்ணோன்னே உள்ளே நீங்கள் ஆப்புக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ எந்த பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் சூட்டபுளாக தான் சூட் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம் நீங்கள். அப்படி இந்த பேக்ரவுண்டுக்கு பிடிக்கலனா, நான் ஒரு பேக்ரவுண்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் நான் வந்து நான் அந்த பேக்ரவுண்டில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே ஒயிட் தான் நான் பேக்ரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இதில் எந்த பேக்ரவுண்ட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த நியூ டெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் டெலீட் பண்ணிட்டு ஸோ அந்த மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி அண்ட் இமேஜ் சைஸ் வந்து நம்ம இப்போ கரெக்டாக இது பண்ணிக்க போகிறோம், கரெக்டாக வைக்க போகிறோம். அதாவது இமேஜ் சைஸ் வந்து நமக்கு வந்து எப்படின்னா, அண்ட் யூடியூப் தம்ப்நெயில் தான் ரெடி பண்ணுறோம். அதுக்கு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் ஆகிறமே யூடியூப் தம்ப்நெயில் இருக்க சைஸ் வேணும். அதுக்கு வந்து நம்ம யூடியூப் தம்ப்நெயில் இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர், யூடியூப் சேனல் பேனரை, யூடியூப் சேனல் தம்ப்நெயில் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த சைஸ் கிரியேட் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம். நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படின்னா, யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அதை இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒயிட் இமேஜ் அதை இப்படி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் அது பிளாக் கலரில் தான் காட்டும், இருந்தாலும் அது ஒயிட்டு தான். ஸோ நமக்கு வந்து அண்ட் கைஸ், நான் வந்து தீமை வந்து நான் ஃபோன்லேயே தீமை வந்து நான் வந்து பிளாக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது ஒயிட்டில் இருக்கிறது பிளாக்கில் தெரியுது சரிங்களா. டார்க் மோடில் தான் நான் எனபிள் வச்சுருக்கேன், எனபிள் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோனே. அதனால் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்டு தான் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இதே இமேஜ் தான், நீங்களுக்கு எந்த இமேஜ் பேக்ரவுண்டில் வேணுமோ அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சைஸும் வச்சுட்டேன், பேக்ரவுண்டில் இமேஜும் வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் அடுத்த வீடியோக்கு நான் என்ன அது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் எப்படி செக் பண்ணுறது அண்ட் நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது, ஸோ அதை பற்றின வீடியோ தான். அண்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த வீடியோ நான் அதை தான் மேக் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் நான் அந்த வீடியோக்கு தான் தம்ப்நெயில் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐக்கானை கொடுத்துட்டு இம்போர்ட் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து இப்போ யூடியூப் ஐக்கானை வைக்க கிளிக் பண்ண போகிறோம் சரிங்களா. அண்ட் யூடியூப் ஐக்கான் எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா. ஸோ இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வச்சா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும், இல்லைனா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இது வந்து இமேஜ் வந்து நமக்கு செட் ஆகலை, அதனால் வேறு இமேஜ் நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். அது கரெக்டாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வைக்கணும், அப்படி வச்சா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா அது வந்து கரெக்டாக சூட்டபிள் ஆகாது. வேறு யூடியூப் இமேஜஸ் இல்லையே. ஸோ பரவாயில்ல, இந்த இமேஜஸே நம்ம வந்து கரெக்டாக வச்சு பார்க்கலாம். அண்ட் கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா. நான் வந்து சரி, வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ நான் சும்மா அப்படி வச்சு காட்டுறேன், சும்மா இங்கே பாருங்கள், க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் இதில் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது,
அதை கொடுத்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க, இன்னும் டெக்ஸ்ட் வந்துடும். இந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே கீழே எடிட்டிங் கொடுத்துக்கோங்க. எடிட்டிங் கொடுத்துட்டு ஹவ் டு மேக் ஏ ஹவு டு மேக் ஏ தம்ப்நெயில் நான் எழுதியிருக்கேன். சும்மா நான் இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ ஹவு டு மேக் ஏ தம்ப்நெயில் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு இதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க, இதை இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஏதாவது எமோஜிஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே நிறைய டெக்ஸ்ட் இருக்குது, இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து இப்படி மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஃபாண்ட் சைஸ் இங்கே இருக்குது, நிறைய ஃபாண்ட் சைஸ் இருக்குது. நீங்கள் இதில் எந்த ஃபாண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் வச்சிட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் 3D ஃபார்மேட்டில் ரொட்டேட் பண்ணிக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அந்த ஃபாண்ட் கலர் நம்ம வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த கலர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த கலர்ஸ் அப்படி கிளிக் பண்ணி ரெட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ரெட்டு நல்லா தான் இருக்குது. ரெட்டை கொடுத்துட்டு அண்டு 3D டெக்ஸ்ட், இது 3D கூட நம்ம டெக்ஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து 3D நல்லா இருக்குல்ல கொஞ்சம். ஆ ஓகே ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ 3D மாற்றிக்கலாம். நமக்கு எந்த டெக்ஸ்ட் வேணாலும் நம்ம கரெக்டாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்படி தான் தம்ப்நெயில் நம்ம குவாலிட்டியாக மேக் பண்ணணும். ஸோ தம்ப்நெயில் வந்து கரெக்டாக மேக் பண்ணி வச்சா தான், ஸோ நம்ம வீடியோஸும் பார்க்குற நமக்கு வர வேண்டிய வியூவர்ஸும் நம்ம வந்து சரி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு நம்ம கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தால் தான் கிளிக் பை த்ரோட்டன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாகும், இம்ப்ரெஷன் அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போ தான் இம்ப்ரெஷன் அதிகமாக கிடைச்சா சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகவுங்க, சேனல் அப்போ தான் க்ரோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தம்ப்நெயில் மேக் பண்ணுறது வந்து ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ இதில் நிறைய இருக்குது தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து சைஸ் பெருசாக வச்சுக்கலாம், இல்லை சின்னதாக வச்சுக்கலாம், அந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து அண்ட் நீங்கள் ஒவ்வொன்றா இதை ட்ரா கூட பண்ணிக்கலாம். இதில் நிறைய இருக்குது, இங்கே பாருங்கள் அந்த அம்புக்குறி ஏற ஓப்பன் இல்லைங்களா, அந்த அம்புக்குறி கூட அப்படி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் அண்ட் இதை அப்படி வச்சுட்டு, ஸோ இப்படி கரெக்டாக கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா நான் வந்து ட்ரை பண்ணி வச்சு காட்டுறேன், இப்படி தான் ரெடி பண்ணலாம், இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்புக்குரிய சின்னது பெருசு மாற்றிக்கலாம். ஸோ கலர்ஸ் இதில் வச்சுக்கலாம், கலர்ஸ் நம்ம ரெட் வச்சுக்குவோம். பார்த்தீங்களா ரெட் வச்சோன்னா வேறு லெவலில் இருக்கா. இந்த மாதிரி தான் நம்ம மேக் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஃபார்மட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சும்மா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. இது கற்றுக்கோங்க, இந்த ஆப்பில் நீங்கள் மேக் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதை நம்ம மேக் பண்ணியாச்சு சரிங்களா. இந்த இமேஜை நம்ம இப்போ மேக் பண்ணியாச்சு. ஸோ அண்ட் இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கேலரியில் சேவ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கான் பக்கத்தில் ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் அப்படின்ட்டுருக்கு. அந்த சேவ் இமேஜை கிளிக் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் கஸ்டம் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸில். லோ, மீடியம், ஹை, வெரி ஹை, நம்ம எப்போதுமே வெரி ஹையில் வச்சால் தான் சிஸ்டத்தில் பார்க்குறதுக்கும் நம்ம தமிழில் வந்து குவாலிட்டியாக தெரியும். ஸோ நம்ம வெரி ஹைலியாக வச்சுட்டு சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும் இந்த இமேஜ் சரிங்களா. இப்போ நம்ம கேலரிக்கு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஹவு டு மேக் ஏ தம்ப்நெயில், நான் சொன்னல அந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, ஒயிட்டு தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூடியூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரிங்களா. இப்படி தான் நம்ம வந்து தம்ப்நெயில் மேக் பண்ணணும். ஸோ இந்த தம்ப்நெயில் மேக் பண்ணி வச்சுட்டா இது எப்படா செட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் யூடியூப் ஸ்டூடியோ நீங்கள் கண்டிப்பாக டிஃபால்ட்டாக நீங்கள் வச்சுருப்பீங்க எல்லாருமே சரிங்களா. யூடியூப் ஸ்டூடியோவே இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூடியூபர் அப்படின்னா யூடியூப் ஸ்டூடியோ இருக்கும், அந்த ஒய்டி ஸ்டூடியோவை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் சார் டேட் ஆன் பண்ணிக்கிறேன் யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து சும்மா ஹவு டு அப்ளை லோகோ இருக்கா அது நான் தம்ப்நெயிலே வைக்கல. ஸோ அது கிளிக் பண்ணுறேன். அந்த பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கீங்களா அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஜஸ்ட்டு அதுக்கீழே பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் அட்வான்ஸ் செட்டிங் இது எதுவுமே மாற்றாதீங்க. இங்கே இங்கே இன்னொரு பென்சில் ஐக்கான் இருக்குங்களா, அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து சேஞ்ச், இது வந்து சேஞ்சுன்னு இருக்கும் எனக்கு ஒயிட்டில் இருக்கிறதுனால சரியாக தெரில, அந்த சேஞ்சுன்றதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். கேலரிக்குள்ளே போனால் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க இமேஜ் இங்கே இருக்குங்களா, இது இமேஜ் அப்படி டச் பண்ணிடுங்க. டச் பண்ணோன்னா உங்களுக்கு இமேஜ் கரெக்டான சைஸ் வந்து ஃபிட் ஆயிடும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட்ன்றதை செலக்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீ சேவ்ன்ற ஐக்கான் அப்படி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தம்ப்நெயில் கரெக்டாக சேவ் ஆகிருக்கும். அவ்வளோ தம்ப்நெயில் நீங்கள் வச்சுட்டீங்க, இங்கே பார்த்தீங்களா தம்ப்நெயில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சரிங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து நீங்கள் வைக்கணும், இதான் வந்து பர்ஃபெக்டாக வைக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல்மே தப்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.